என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனா எந்த வேலையும் செய்யக்கூடாது. உடனே இந்த அம்மா வீட்டுக்கு போறோம். சரி, வந்த உடனே வேகமா வந்த உடனே இந்த ஐயாட்ட சொல்லும், டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? போட்டு பேசறது குழந்தை மேல பாரத்தை போட்டு போட்டு கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் தான் ஏற. சரி, அன்னைக்கு வீட்டு வேலை பார்க்க ஆரோக்கியவர் தான். சரி, ஒரு ஆறு பாட்டை தலை சொல்லிடலாம். வீட்டு வேலை பார்த்து பார்த்து அப்படின்னு என்ன சாப்பிடுவீங்க? ரெண்டு பூரி, சரி, ஒரு வடை, ஒரு கிளாஸ் தண்ணி. சரி, இந்த பூரியில எவ்வளவு பலன் இருக்கும் அவ்வளவுதான் பலன். சரி, என்ன பலன் இருக்கும் உடம்புல? அப்ப அந்த காலத்து சாப்பாடு என்னங்க? அந்த காலத்து சாப்பாடு கம்பம், கேழ்வரகு, மக்காச்சோளம், குதிரவாளி, சாமி, தனையரிசி. சரி, அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான உணவு ரெக்கார்டு மாதிரி அடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு விரல் கணத்துல மந்தத்துல ஏழு தோசையை திருட்டு ஒரு ஒரு சம்பவம் தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. இப்ப ஒரு தோசை சாப்பிட முடியல. சரி, அந்த தோசை கொஞ்சம் காத்தடி கூட்டி சொன்னா தோசை பறந்துடும். சரி, ஒரு நம்ம தான் தோசை கூட்டி சாப்பிட முடியிருக்கு. சரி, இப்ப ஆனா அந்த அம்மாவுக்கு மூணு மாதத்துல முகம் எழுப்பா இருக்கு. யாருக்கு? யாருக்கு? முத்து பேச்சு பெண்முடியா இருக்கு. ஒரு நாள் தண்ணி தரணும். அப்படியா? அப்படி நான்காவது மாதம் ஆவர செல்கிறீர்களா? சரி, மீண்டும் அவள் இருவீர்களும் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கின்ற? ஐந்தாவது மாதத்தில்
தெப்ப சேர்வையுடைய மூத்த மனைவியான மங்கையான முத்துப்பிள்ளை அம்மாள் சரி பிரசவ வேதனை தாங்காமல் மருத்துவத்துக்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அழுது புலம்பிக்கிட்டு இருக்க அம்மாயே மருத்துவம் என்ன என்ன தாய் முக்காலியில் ஏறும் போது முட்டெல்லாம் நோகுதம்மா. ஆமம்மா கயிற்றை கட்டி பிடிக்கும் போது கைகள் எல்லாம் நோகுதடி. அம்மி குடவி போல் என் அடிவயிற்றிலே உள்ளதடி அம்மா மருத்துவம் அறிஞர்களுக்கு சொல்கிற போது Oh,
பேர்கள் கொடுத்து வெள்ளிக்கிழமையில விடிய ரெண்டரை நாள்களில் என் மக்களை காப்பதற்கு என்று பிறந்த பிள்ளை. சரி, ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளாலை அவதரித்த பிள்ளை வாழ வைக்க வந்த ஐயா